ஆன்மீக விஷயங்களை தெரிந்து கொள்ள விரும்பும் அனைவருக்கும் கற்போம் ஆயிரம் சேனலுடைய வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க இருக்க ஒரு ஆன்மீக விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய பிரச்சனைகள் தீர வந்து இந்த ஒரு பொருளை வந்து நாம் சாய்பாபா கோயிலில் வைத்து விட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். அதுவும் குறிப்பிட்ட சில நாட்களுக்குள்ளேயே எல்லா பிரச்சனையும் சரியாகும். அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே எல்லா பிரச்சனையும் இருக்கும்போது சிலருக்கு மட்டும் ஒன்று மாற்றி ஒன்றன் பின் வந்து பிரச்சனை வந்துட்டே இருக்கும். அதில் இருந்து வெளியவும் வர முடியாது. அடுத்து தொடங்கக்கூடிய எல்லா செயல்களையும் வந்து தடை ஏற்பட்டுட்டே இருக்கும். யாரோ எங்கேயோ இருந்து நமக்கு கெட்டது நினைக்கிறதுனால மட்டும்தான் நம்மளுக்கு நாம் செய்யக்கூடிய விஷயங்களில் வந்து தடை ஏற்படுது. அப்படி இருக்கும்போது அந்த தடைகள் எல்லாமே விலகி நமக்கு நல்ல பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நல்ல சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, சாய்பாபா கோயிலில் இந்த ஒரு பொருளை வந்து நாம் வீட்டில் இருந்து வேண்டிட்டு அதை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு நாம் அவருடைய பாதத்தில் வச்சுட்டு வணங்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய பிரச்சனைகள் சரியாகும். அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து ஒருத்தர், அதாவது நம்மளை வந்து நினச்சிட்டு இருக்கவங்க நம்மளுக்கு கெட்டது நினைக்கிறதுனால தான் நமக்கு அதிக பாதிப்புகள் வரும். அப்படி இருக்கும்போது எங்கேயோ இருந்து யாரோ நமக்கு பண்ணக்கூடிய கெட்ட செயல்களில் இருந்தும் இந்த ஒரு விஷயம் நாம் செஞ்சோம் அப்படின்னா அதுலேருந்து நமக்கு தீர்வு கிடைக்கும். அது என்ன அப்படின்னா, 11 மட்டை தேங்காயை வந்து உரிக்காமல் புதுசாக எடுத்து, அதாவது வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும். அடுத்து இந்த நாளில் தான் செய்யணும் அப்படின்னு எதுவும் கிடையாது. வியாழக்கிழமையில் செய்கிறது ரொம்பவும் சிறப்பு. அப்படி இல்லைன்னா உங்களால் என்றைக்கு முடியுதோ அந்த நாட்களில் செய்யலாம். அப்படி செய்யும்போது 11 மட்டை தேங்காயை வந்து நம்ம வீட்டு பூஜை அறையில் சாமிக்கிட்ட வச்சுட்டு சாய்பாபாவை மனதார நினச்சிட்டு நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் அந்த தேங்காவை தொட்டுட்டு நாம் சொல்லணும். அடுத்து அன்னைக்கு மாலை நேரத்துலேயே வந்து சாயந்தரமாக நாம் வந்து நமக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு, இந்த மாதிரி நான் வேண்டியிருக்கேன் என்னோடய பிரச்சனைகள் தீரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 11 மட்டை தேங்காயை வந்து நான் கோயிலுக்கு தரதா வேண்டியிருக்கேன் அப்படின்னு அவங்கக்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா, சாய்பாபா கோயிலில் வந்து பெரும்பாலான கோயிலில் வந்து தூணி இருக்கும், அதாவது அந்த எரியக்கூடிய நெருப்பு, அந்த நெருப்பில் நம்முடைய மட்டை தேங்காயை வச்சு எரிச்சிருவாங்க. அப்படி எரிக்கும்போது நம்முடைய பிரச்சனைகள் எல்லாமே அந்த நெருப்பில் வந்து எரிஞ்சு சாம்பலாகவே போயிடும். அப்படி இந்த தூணி இல்லாத கோயிலில் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், அந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஐயர்கிட்ட நாம் சொன்னோம் அப்படின்னா அந்த ஐயர் வந்து அடுத்து வேறு எங்கே பெரிய சாய்பாபா கோயிலில் தூணி இருக்கோ அந்த இடத்துல வந்து நம்ம வேண்டுதலுக்காகனு சொல்லி கொடுக்கும்போது அந்த மட்டை தேங்காயை எடுத்துகிட்டு போய் இருக்கக்கூடிய, அதாவது பெரிதாக இருக்கக்கூடிய சாய்பாபா கோயிலில் வச்சுருவாங்க. அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, சில பேர் வந்து வேலைக்காக எக்ஸாம் எழுதுவாங்க, ஆனால் அதுலேருந்து ஒரு நல்ல தேர்ச்சியே கிடைக்காது. அடுத்து படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் வந்து படிப்பு வராமையோ எக்ஸாம் சரியாமல் எழுதாமையோ இருக்கும்போதும் சரி, அடுத்து ஏதாவது ஒரு வேலைக்காக நாம் எதிர்பார்த்துட்டு இருப்போம், அந்த வேலை வந்து கிடைக்காம இருக்கும். அப்படி இருக்கும்போதும் சரி, கல்கண்டு வந்து வாங்கி அதை போய் சாய்பாபா கோயிலில் வச்சு நாம் வேண்டிட்டு அவருடைய பாதத்தில் வச்சுட்டு வாங்கிட்டு பூஜை செஞ்சதுக்கப்புறமா அந்த கல்கண்டை அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு நாம் கொடுக்கணும். அடுத்து நம்மளால் முடிஞ்ச ஒரு 4 பேருக்கோ இல்லை 5 பேருக்கோ வந்து நாம் அன்னதானத்துக்காக சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அன்னதானம் கொடுக்கும்போது அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு நான் அன்னதானத்துக்காக பணம் கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, தாமரை பூ, அதாவது தாமரையால் கட்டப்பட்ட மாலை. திருமண தடை வந்து ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்கிறதும் சரி, திருமணம் ஆகாமல் வரன் கிடைக்காம இருக்கவங்களும் சரி, அவங்களுடைய நட்சத்திரம் வந்து எந்த நாளில் நடக்குதோ அந்த நாளில் வந்து தாமரை மாலையை வந்து நாம் வாங்கி சாய்பாபாவுக்கு அணிவித்துட்டு அடுத்து அவர் பாதத்தில் வச்சு நாம் வணங்கிட்டு அடுத்து அங்கே இருக்கவங்களுக்கு, அதாவது ஒரு சில குறிப்பிட்ட எண்ணிக்கை வச்சுக்கணும், 9 பேர் 18 பேர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை வச்சுட்டு பொறி உருண்டை, அதாவது இனிப்பு பொறி உருண்டை விற்கும் பார்த்திங்களா, அந்த பொறி உருண்டையை தானமாக கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து திருமண தடை வந்து சரியாகும், சீக்கிரமே வரன் கிடைக்கக்கூடும். இந்த மாதிரி இந்த ஒவ்வொரு பொருட்களையும் அவங்கவுங்க பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி நாம் போய் சாய்பாபா கோயிலில் வச்சு வழிபட்டுட்டு அங்கேயே கொடுத்துட்டு வந்தோம், அதாவது தானமாக கொடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்முடைய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகிடும். ஏன்னா அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பொருட்கள் தான் இது. அதை தாண்டி நாம் அன்னதானமும் 2-3 பேருக்கு செய்கிறதுனால சாய்பாபாவுடைய அருள், அதாவது முழு அருளும் வந்து நமக்கு கிடைக்கக்கூடும்.
கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் செய்யுங்க, உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.